ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் இப்போ பரபரப்பாக பேசப்படுற ஒரு விஷயம் ஸ்ரீமதியோட மரணம் தான். ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி அப்படின்றதான் இப்போ சோஷியல் மீடியாவில் அதிகமாக பேசப்படுகிற வார்த்தையாக இருக்குது. ஸ்ரீமதியோட மரணத்தை குறித்து அவங்க அம்மா நிறைய சந்தேகங்கள் எழுப்பியிருந்தாங்க, நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அதை நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதெல்லாம் இப்போ உண்மை ஆகிற மாதிரியே தான் அவங்களோட பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் அப்படின்றதும் வந்திருக்கு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கதான் கனியாமூர் அப்படின்ற கிராமம். அந்த இதில் தான் சக்தி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்கூலில் தான் ஸ்ரீமதி 6ஆம் வகுப்புலேருந்தே படிச்சுட்டு வராங்க. இவங்க 6ஆம் வகுப்புலேருந்தே படிச்சுட்டு வந்தாலும் இப்போ அவங்க பேரண்ட்ஸுக்கும் அந்த ஸ்கூலில் படிக்க வைக்கிறதுக்கு ஏதோ விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கும் போல். ஏன்னா அவங்க 11th முடித்த உடனேயே அவங்க அம்மா வந்து டிசி கேட்டிருக்காங்க. ஆனால் அந்த ஸ்கூலில் வந்து இனி 12th போகிறனால அவங்க வந்து டிசியே கொடுத்துட்டுல. ஆனால் 12th அதனால நல்லா படிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க அம்மா வந்து விடுதியில் சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. ஸ்ரீமதியும் அந்த ஸ்கூலுக்கான விடுதியில் தான் தங்கி படிச்சுட்டு இருக்காங்க. ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து அந்த விடுதியில் தங்கி படிச்சிருக்காங்க. ஆனால் ஜூலை 12ஆம் தேதியே அவங்க வந்து 3ஆம் மாடியிலிருந்து விழுந்து இறந்துட்டதாக அவங்க அம்மாவுக்கு ஒரு தகவலை கொடுக்குறாங்க. அவங்க அம்மா பதறி அடித்து போய் மகளை பார்க்கும்போது தான் தெரியுது, மகளோட தலையில் வந்து நிறைய காயங்கள் இருக்குது, ரத்தம் நிறைய போயிருக்கு. அதே மாதிரி அவள் போட்டிருந்த ட்ரெஸ்ஸுக்கு மேலேயும் வந்து நிறைய காயங்கள் இருக்குது, நெஞ்சு பகுதியிலெல்லாம் காயங்கள் இருக்கிறதுனால அவங்க அம்மா வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க சோஷியல் மீடியாவில். அது அவங்க நிறைய சந்தேகத்தை அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி அதை பற்றி பேசியிருந்தோம். இப்போ அதே மாதிரி அவங்க உடற்கூர் ஆய்வு, அவங்க ஸ்ரீமதியோட உடம்பு வந்து உடற்கூர் ஆய்வு செய்து ரிப்போர்ட்டை வந்து டாக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னா உடலில் காயங்கள் இருக்குது, அதே மாதிரி விலா எலும்பு வந்து உடஞ்சிருக்கு அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதிகமான இரத்தப்போக்கு ஏற்பட்டனால தான் அவங்களுடைய மரணம் அப்படின்றது நிகழ்ந்திருக்கு. அதேமாதிரி இந்த உடற்கூர் ஆய்வு நடக்கிறதுக்கு ஒரு 36 முதல் 40 மணி நேரத்துக்குள்ளாடி இந்த மாணவி வந்து இறந்திருக்கலாம் அப்படின்ற ரிப்போர்ட்டையும் டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. இது அவங்க அம்மா சொன்ன மாதிரியே இந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா உடலில் நிறைய காயங்கள் இருக்கிறது டாக்டர்ஸ் வந்து தெளிவுபடுத்துகிறாங்க. ஆனால் இதுவரைக்கும் விசாரணை அப்படின்ற போக்கில் வந்து அந்த மாணவி எழுதி வைத்திருந்த கடிதத்தில் 2 ஆசிரியர்களை குறிப்பிட்டிருந்தாங்க. அவங்க 2 பேரையும் கைது பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து போலீஸ்காரங்க சொல்கிறாங்க. ஆனால் இதுவரைக்கும் அவங்கள வந்து கைது பண்ணினது மாதிரி தெரியலை அப்படின்ற மாதிரி இந்த ஸ்ரீமதிக்காக போராடிட்டு இருக்கிறவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஸ்ரீமதியோட மரணத்தில் வந்து உண்மை என்னன்னு கண்டறியணும் அப்படின்றதுக்காக அவங்க ஊரில் இருக்கிற மக்களும் சரி, பக்கத்து ஊரில் இருக்கிறவங்களும் சரி, எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. அதனால இந்த உடற்கூர் ஆய்வில் இன்னும் தெளிவான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா, எந்த டைமுக்கு கரெக்டாக இறந்தாங்க அப்படின்றது வந்து இதுவரைக்கும் சொல்லலை. அதனால தெளிவான முடிவு எடுக்கிறதுக்காக இதயம் உட்பட ஒரு 5 உறுப்புகளை வந்து தடயவியல் சோதனைக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. இன்னும் அந்த மாணவி வந்து என்னன்னா விடுதியில் தங்கி தான் படிச்சுட்டு இருக்காங்க. 10:30 மணிக்கெல்லாம் மாடியிலேருந்து குதிச்சு இறந்துருப்பாங்க அப்படின்ற ஒரு சந்தேகத்தை சொல்கிறாங்க. ஆனால் அது வரைக்கும் அவங்க வந்து யூனிஃபார்மை சேஞ்ச் பண்ணாமல் இருந்திருக்காங்க. இதுவும் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. இன்னும் அந்த விடுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு செவரில் எல்லாம் இரத்த கரைகள் படிஞ்ச கை அடையாளம் இருக்குது. அப்போ இதை குறித்து வீடியோ எடுக்கிறது ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ கூட பதிவாக இருந்து அது என்னென்னா வீடியோ எடுக்க பார்க்குறாங்க. ஆனால் போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கேட்டை எல்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்க, அவங்கள உள்ளாடியே விடலை, அது என்னன்னு பார்க்குறதுக்கு கூட விடலை. ஆனால் சுவரில் 5 விரல் பதிஞ்ச மாதிரி, இரத்த கரைகளோட 5 விரல் இருக்கிற மாதிரி இருக்குது, தடயம் இருக்குது. அது அவங்க போலீஸ்காரங்க தரப்பில் என்ன சொல்லப்படுதுன்னா அது வந்து தரைமட்டத்துலேருந்து கொஞ்சம் ஹைட் ரொம்ப ஹைட்டில் இருக்குது, ஸ்ரீமதியோட ஹைட்டுக்கு வந்து இது கரெக்டாக இருக்காது, வேறு யாரோட கையாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகத்தையும் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நிர்வாகம் தரப்பில் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்கன்னா இது வந்து பெயிண்டிங் ஒர்க் நடந்துட்டுருக்கு, அதில் உள்ள அடையாளம் தான் அப்படின்றதையும் நிர்வாகத்தின் சார்பாக அங்கே சொன்னதாக அந்த போராட்டக்காரர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ இதுலேயும் வந்து ஒரு முன்னுக்கு முரணான ஒரு தகவல் இருக்கிறது நம்மளால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுது. ஆனால் நம்ம இதுதான் நடக்கும் அப்படின்றத வந்து நம்மளாக வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. இதை வந்து கரெக்டான ஒரு விசாரணை நடத்துனாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உண்மை புலப்படும் இதில் என்ன அப்படின்னு. மக்கள் வந்து முற்றுகை போராட்டம் நடத்தினால போலீஸ்காரங்களே என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ரீமதி கைப்படை எழுதின ஒரு கடிதம் அப்படின்றத வந்து அஃபிஷியலாலாம் வைக்காமல் அவங்க வந்து எஸ்பி, அந்த மாவட்ட எஸ்பியை வந்து மக்களுக்கு படித்து காமிக்கிறாங்க. அந்த படித்து காமிச்சதில் வந்து இந்த மாணவி வந்து படிக்காமல் விளையாட்டுத்தனமாக இருந்ததுக்கு திட்டினதா, ஆசிரியர்கள் திட்டி அதை வந்து அவங்களுக்கு மனவேதனை கொடுத்தனால, ஒரு டிப்ரெஷனில் இருந்தனால தான்
வந்து இந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்கிறேன் அப்படின்றத வந்து அந்த மாணவி எழுதுனதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது உண்மை இல்லை அப்படின்றத வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மாணவி வந்து 11th 600 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. அப்போ நல்லா படிக்கிற ஒரு மாணவி வந்து இந்த அளவுக்கு போக வேண்டிய ஒரு தேவை இருந்திருக்காதுன்றது அவங்க அம்மாவுடைய கருத்தாக இருக்குது. ஆனால் அதில் வந்து இவங்க யூனிஃபார்ம் எல்லாம் சேஞ்ச் பண்ணாமல் இருந்திருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது சம்டைம்ஸ் டிப்ரெஷனில் இருந்திருப்பாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணமும் வருது. ஆனால் கண்டிப்பாக இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க கூட இருந்த மாணவிகளை வந்து விசாரிச்சா தான் தெரியும். ஆனால் இந்த ஒரு மரணம் நிகழ்ந்த உடனே இந்த விடுதியில் இருந்த மாணவர்களுக்கு எல்லாருக்குமே லீவு கொடுத்து ஒரு 4-5 வந்து ஸ்கூல் வந்து க்ளோஸ் ஆகி தான் இருக்குது. விடுதியில் இருக்க மாணவர்களும் வீட்டுக்கு போயிட்டாங்க. கண்டிப்பாக இது குறித்து உண்மைகள் வரணும் அப்படின்னா அந்த மாணவிகள் விசாரிக்கப்படணும். அதுக்கு வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட்டிவாக இருந்தால் மட்டும்தான் இது அவங்களால சாத்தியமாகும். இன்றும் இந்த போராட்டக்காரங்கள் மத்தியில் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா இந்த ஸ்ரீமதியோட மரணம் அப்படின்றது இது ஒன்றும் கிடையாது. அந்த ஸ்கூலில் இதுக்கு முன்னாடி ஒரு 10 ஒரு 7 மரணங்களாவது இதில் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இடைக்காலத்தில் ஒரு மாணவன் வந்து அங்கே இதே மாதிரி இறந்து கிடந்திருக்கான். அதுவும் வந்து தற்கொலை அப்படின்றதான் பேசப்பட்டது. ஆனால் அடுத்த கட்ட விசாரணைகள் நடத்தும் போது தான் அந்த கூட படித்த மாணவனே அந்த மாணவனை வந்து கொலை பண்ணினதா அவங்க போராட்டக்காரங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு மாணவியும் தற்கொலை பண்ணிக்கிட்டதா சொல்லப்படுது. இன்னும் பலவிதமான சம்பவங்களை அவங்க வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. இதில் வந்து இவ்வளவு சொன்னாலும் அதில் ஏதாவது 1-2 வந்து கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கும். இவ்வளவுத்துக்கு மக்கள் வந்து எதையும் கதை கட்ட மாட்டாங்க அப்படின்றது தான் உண்மை. இதனால ஸ்ரீமதி கேஸில் கரெக்டான ஒரு ஜஸ்டிஸ் கிடைச்சா மட்டும்தான் இனிமேல் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இந்த தமிழ்நாட்டில் நடைபெறாமல் இருக்கும் அப்படின்றத நம்ம நம்பலாம். என்ன தான் போராட்டக்காரங்கள் போராடினாலும் இதனுடைய விசாரணை அப்படின்றது வந்து ஒரு கரெக்டான போக்கில் போயிட்டு இருக்கணும். நிர்வாகத்தின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் அந்த மாணவிகளோட அம்மா அப்பாட்ட யார்கிட்டையும் வந்து அவங்க பேசவே இல்லை. இன்னும் ஸ்ரீமதியோட உடற்கூராய்வு ரிப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த தடயவியல் ரிப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி அந்த நிர்வாகத்திலே சேர்ந்தவங்களை விசாரணை நடத்தி கரெக்டான விசாரணை நடந்தால் மட்டும்தான் இந்த போராட்டத்தை கைவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தரப்பில் பேசப்படுது. உண்மையிலேயே ஏதோ ஒரு பங்களிப்பை நம்மளும் வந்து இந்த ஸ்ரீமதிக்காக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நினைக்க தான் செய்வோம். அது போராட்டமாக இருந்தாலும் சரி, இல்லை சோசியல் மீடியாவில் நம்ம கருத்துக்களை வெளியிடுறதா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விதத்தில் வந்து பங்களிப்பை நம்ம கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் இது என்னதான் நடந்தாலும் இந்த போராட்டம் அப்படின்றது வந்து ஜஸ்டிஃபை அப்படின்றது நமக்கு வந்து கண்டிப்பாக இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்ற உண்மைத்தன்மை வந்து கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் என்னதான் நடந்தாலும் நமக்கெல்லாம் இது ஒரு செய்தியாக தான் இருக்கும். ஆனால் உண்மையிலேயே அந்த மாணவி இழந்த பெற்றோருக்கு அது ஒரு வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு வருத்தத்தை தான் ஏற்படுத்தும். ஏன்னா எவ்வளவோ கனவுகளோட படிக்க வைப்பாங்க, பெரிய ஆளாக்கணும் நம்ம பிள்ளை அப்படின்ற ஒரு கனவுகளோட இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இழப்பு அப்படின்றது வந்து அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக இருக்க தான் போகுது. அதனால கண்டிப்பாக அந்த அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் வந்து இது இந்த மாணவியோட ஒரு மரணத்தில் வந்து நீதி கிடைக்கணும் அப்படின்றது இறைவனை வேண்டிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.